குடிகாரப்பையெல்லாம் இருக்காங்க. குடிகாரப்பைய ரெண்டுக்கும் பேக்குக்கும் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா நைட் 3:00 ஆகுது. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் டைரெக்டாக போகிறோம். எதுக்கு ஏன் போகிறோம் என்ன விஷயம் அப்படிங்கிறது நான் வாங்க போயிட்டுருக்கும் போதே சொல்கிறேன். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்ப்ரோ தான் பைக்கு, அவெஞ்சர் 220. சூப்பராக இருக்கும் பைக். ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரிப், இப்போ தான் ஆக்ஷன் கேமராவோட ட்ரை பண்ணுறோம். வாங்க, வீடியோ எப்படி வருதுன்னு தெரில, என்ன பேசுறதுன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் அடித்தாச்சு. அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், இப்போ ஆக்சுவலாக ஃபுல் இருட்டாக இருக்குது. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். யா பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில் வச்சுருக்கோம். இப்போ தான் லைட்டாக வெளிச்சம் வந்திருக்கு. ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வழியில் எங்கேயுமே எடுத்துல வீட்டில் எடுத்ததோட சரி, ஆக்சுவலாக இடையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு காய்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் நானும் லூசுத்தனமாக நிறுத்திட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிறானுங்க. சரி, நமக்கு எதுக்கு பிரச்சனை, சரி காசை கொடுத்து தொலைவோன்ட்டு அதை கொடுத்துட்டு வர்றதுக்கு அதை கேட்கறதுக்கு வள 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 வளன்னு பேசி தொலைகிறானுங்க. கடுப்பாக இருக்குது காய்ஸ். சரி என்ன பண்ணிடுறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு இங்கே ஒரு சின்ன பிரேக்கு டீ பிரேக் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஆங்கிள் வந்து தப்பு தப்பாக வச்சுட்டேன். ஆக்சுவலாக ஒன் சைடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருங்க இப்படி ஓட்டுறான், பயமாக இருக்குது ஓட்டத்தை பற்றி. அப்படியே வண்டி ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு பாருங்களே இந்த வண்டி. சரி ஓகேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே. கைஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சாரி சாரி சார், ரியலி சாரி. நம்ம எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக மேம், இப்போ எங்கே போகிறோம்னா, ஆக்சுவலாக பாஸ்போர்ட் விசா வந்து விசா வந்துருச்சு. அதுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக இப்போ நம்ம கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ட்ரிப்பை தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஹேண்டில் பார் தான் கோணையாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நேராக இருக்க வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு ஓகே கைஸ், நேராக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார் தான் வளைஞ்சி லைட்டாக ஒரு பக்கம் இந்த பக்கம் நீட்டிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக சாம் ப்ரோ சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து கொல்லிமலையெல்லாம் வாரி உழுந்துட்டாரு. அது பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. ஒரு பெரிய இன்சிடென்ட் அது. எப்படின்னா, கொல்லிமலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கும் போது சைடில் முள்ளுச்செடி இருந்திருக்கு, ஆப்போசிட்டில் லாரி வந்திருக்கு. அதை பார்க்க ஆக்சுவலாக முள்ளுச்செடி பார்க்க கவனிக்கல. லெஃப்டில் ஏறவும் முள்ளுச்செடி வந்து அவரோட ஜர்க்கினில் பட்டு அப்படியே இழுத்து விட்டுருச்சு. இழுத்து விடுவோம், அப்படியே அவர் வந்து கீழே விழுந்துட்டார். என்ன ஆச்சுன்னா, இந்த ஹேண்ட் இப்போ இந்த பக்கம் விழுவோம், இந்த சைடு கொஞ்சம் பிரேக் இதெல்லாம் லைட்டாக கட் ஆகிடுச்சு. மட்கார்டு மொத்தமாக உடஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ மாட்டிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதனால தான் லைட்டாக இந்த ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியுது. எனக்கு நான் கூட ஆங்கிள் தான் தப்பாக வச்சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டு இருந்தேன். உடங்கும் உள்ள போகிறானா, நான் கூட சட்டுன்னு எங்கடா திருப்பிடு இந்த பக்கம் திருப்புறான்னு பார்த்தேன். ரைஸ் மில்லை பார்த்துட்டு ஒரு வண்டியில் விட்டு சொல்லியிருப்போம். கொஞ்சம் இல்லை, சின்ன வயசு வந்து வருதான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து மைக் ஆக்சுவலாக வெளியே தான் கொஞ்சம் நீட் நம்பளாக வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில காய்ஸ். ஆக்சுவலாக அங்கே ஒரு கார் கிளம்புறாங்க காய்ஸ், மகேந்திரா கார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் சிதைச்சிட்டு போயிருப்போம் நம்மள. அப்படியே உரசிக்கிட்டு போனாங்க காய்ச்ச வந்தா எக்ஸ்யூவி. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். விண்டுமில்லா இந்த சைடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது காய்ச்சிங்க பாருங்கள். ஃபுல் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக விண்டுமில்லாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக சின்னோண்டு கேமரானால தெரியாது, ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பில்லிங் சீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்து பைக்கு கொஞ்சம் ரைட் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு
இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கும் பின்னாடி கழுத்து பயங்கரமாக வலிக்குது கைஸ். ஓட்ட முடியல, இந்த ஹெல்மெட்டு போட்டிருக்கும் பயங்கரமாக வலி எடுக்குது. இந்த இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இங்கேயே கொடுத்துட்லான்ட்ருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் அவனே ஓட்டட்டும், நம்ம வந்து அங்கே உள்ள கோயம்புத்தூர்க்குள்ளே போயிட்டு இதனால பார்த்துக்கலாம். ஒரு வழியா கோயம்புத்தூர் பக்கம் வந்தா சேர்ந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஏர்போர்ட் ரூட்டு, இந்த பக்கம் தான் நம்ம போகணும். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ல போட்டு விட்டு இந்த பில்டிங் தானா அப்படின்னு சொன்னான். பட் அங்கே போய் பார்த்ததுக்கு அந்த பில்டிங்கே இல்லை கைஸ். கேட்டால் பக்கத்தில் கேட்டால் இது வந்து ஆசைங்க, இது கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான், ஆக்சுவலாக ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே இந்த ஆஃபீஸ் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னால். ஆக்சுவலாக இப்போ தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏகா ஐஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக பாஸ்போர்ட் வந்து நமக்கு வரல, நம்ம ஃப்ரெண்டு வந்து குவைத் போகிறான், அவனுக்கு வந்து விசா வந்துருச்சு. ஸோ அந்த ஏதோ போலீஸ் வெரிஃபிகேஷன் சொன்னான், அதுக்காக வந்திருக்கான். நம்ம வந்து அவன் கூட அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக வந்தோம். நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே கோயம்புத்தூரில் இருக்கார். இப்போ வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எத்தனை மணிக்கு முடியும்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து கிளம்பி இங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து இப்போயே எம்டி பக்கமாக வந்துடுச்சு. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும் டைமு. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் சைன் பண்ண முடியும், என்ன பண்ணலாம்? பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டாச்சு. செம்மையாக குடிக்கிறாங்க கைஸ், பங்கமாக குடிக்கிறான். குடிகார பயலாக இருக்காங்க, குடிகார பய. ஸோ நம்ம வந்து பெட்ரோலை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, பட் ரூட்டு தான் தெரியல எனக்கு. இதுக்கு மேலே நீ பேச டங்கு வந்து போக முடியும் உனக்கு. முடிகிற வரையும் நம்ம இங்கே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மேப் போட்டு வரத்துக்குள்ளே அங்கே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறேன் நான். ஆக்சுவலாக அவனை ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்கார வச்சாச்சு. இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு இப்போ திருப்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 கிலோமீட்டர் மறுபடியும் போகணும். போயிட்டு ஒரு 2 ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலான்னு ஒரு இருக்கேன். ஹே காய்ஸ், இப்போ எங்கன்னா இப்போ டிஎன்ஏலேருந்து ஆக்சுவலாக கோத்தகிரி போகலான்னு பிளான் போட்டோம். பட் ஆனால் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஒத்துக்காதனால இப்போ எங்கே போகிறோன்னா பாலக்காடு போயிட்டு ஒரு சின்ன ஒரு நல்ல ஹோட்டலில் போய் ஒரு கேரளா ஃபுட்டை ட்ரை பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பலான்னு ஒரு ஐடியா. சும்மா நார்மல் ரோட் ட்ரிப் தான், அங்கே போயிட்டு ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதான். யாகாய்ஸ், அங்கே அடித்த மூலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கை கால்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக யார், ஆமாம் அங்கங்கே முன்னாடி அங்கே பேர் அங்கங்கே திருப்புறானுங்க, இந்த மாதிரி வந்து நின்றுக்கிறானுங்க. இப்போல்லாம் நின்றுக்கிட்டே எப்படா கா வண்டி போவோம் இந்த ரூட்டில்? ஏகாய்ஸ், இப்போ தான் ஒருத்தட்ட கேட்டோம். ஆக்சுவலாக லெஃப்டில் போனால் பொள்ளாச்சி, ரைட்டில் போனால் பாலக்காடு போகலாம். ஐயோ, இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கைஸ், கியர் மட்டும் கைஸ் இந்த மக்கர் பண்ணுது கைஸ். இந்த கியர் பாக்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டு கியர் வந்து சென்னையில் இருக்குண்ணா, பேக் வந்து தாம்பரத்தில் இருக்குது கைஸ்.
இந்த மாதிரி யார் எவனாவது கொடுப்பான், ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது.